வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. ஒரு ஊர்ல ஒரு அக்காவும் தங்கச்சியும் இருந்தாங்க. அக்கா நகரத்து வியாபாரிக்கும், தங்கை சாதாரண கிராமத்து விவசாயிக்கும் மனம் முடிச்சு வைக்கப்படுறாங்க. ஒரு நாள் தங்கை வீட்டுக்கு போன அக்கா தேநீர் அருந்தியபடியே மேசை மேல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா நகரத்து வாழ்க்கையுடைய வசதியையும், அவளுடைய குழந்தைகள் அணியும் நாகரிகமான உடையையும், அவர்கள் உண்ணும் ருசியான உணவை பற்றியும், அவங்க சுத்தி திரியிற இடங்களை பற்றியும் ரொம்பவே பெருமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த பெருமையான பேச்சின் காரணமா எரிச்சல் அடைந்த தங்கை அவ வாழக்கூடிய கிராமத்து வாழ்க்கை தான் பெருசுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க கடினமான வாழ்க்கைய வாழலாம், ஆனா கவலை இல்லாம இருக்கிறோம். நாங்கள் செல்வந்தர்களா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சாப்பிட போதுமான அளவு பணம் எங்க கிட்ட இருக்குது அப்படின்னு தங்கை சொல்றான். அதுக்கு ஆத்திரமடைஞ்ச அக்கா சொல்றாங்க, போதும் போதும், ஆடு மாடு மாதிரியும் பன்னி மாதிரியும் வாழ்க்கை நடத்தினா உங்களுக்கு இந்த வருமானமே போதும். அழகுணர்ச்சி பத்தியும் உயர்வான பழக்க வழக்கங்களை பத்தியும் உங்களுக்கு என்ன தெரியும்? உன்னுடைய வீட்டுக்காரன் எவ்வளோதான் அடிமை மாதிரி உழைச்சாலும் கடைசியில குப்பமேட்டில் தான் நீயும் உன் குழந்தையும் வாழ்க்கை நடத்துவீங்க அப்படின்னு கோபத்தோடு சொல்லி முடிக்கிறா அக்கா. அதனால என்ன, எங்களோட வேலை கொஞ்சம் கஷ்டமானது தான், ஆனால் நிரந்தரமானது. யாருக்கும் நாங்கள் அடிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நகரத்தில் உங்களை சுற்றி எவ்வளோ கெட்ட விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு நல்லவராக இருக்கிற உன் புருஷன் நாளைக்கு கெட்டவனாக கூட மாறலாம். சீட்டாட்டத்துக்கும் குடிப்பழக்கத்துக்கும் அடிமையும் ஆகலாம். ஏன், ஏதாச்சும் பொண்ணு பின்னாடி கூட சுற்றலாம். உண்மையை சொல்லு, இந்த மாதிரி ஏற்கனவே நடந்துக்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு தங்கை கேட்குறா. இந்த மாதிரி அக்காவும் தங்கச்சியும் அடிச்சுக்கிறத தங்கையின் கணவனான அங்குசாமி கணப்பு அடுப்பு மேடையில் படுத்தபடியே கேட்டுக்கிட்டு இருந்தான். இதையெல்லாம் கேட்ட அங்குசாமியுடைய மனசுக்குள்ள, உண்மைதான்ல, நம்ம பிறந்ததுலேருந்து இந்த நிலத்தை கொத்தின்னு இருக்கிறோம், எப்போவுமே வேலை செஞ்சுக்கினே இருக்கிறோம். நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை போதுமான நிலம் இல்லாதது தான். போதுமான நிலம் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த யமனுக்கு கூட பயப்பட மாட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டான் அங்குசாமி. அந்த அறைக்குள்ள மூணே மூணு பேர் தான் இருந்தாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அடுப்படிக்கு பின்னால் மறைஞ்சிருந்து சாத்தான் இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது சாத்தான் சொல்லுச்சு, ஓ அப்படியா அங்குசாமி, அதிக அளவு நிலம் இருந்தால் நீ என்னையே எதிர்ப்பேன்னு நினைக்கிறியா? சரி, இப்போவே உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி. போட்டியோட முடிவில் அந்த நிலம் உன்னை காப்பாத்துதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் அங்கே இருந்து மறைஞ்சு போயிடுது. அங்குசாமியுடைய குதிரை பக்கத்தில் இருந்த எஸ்டேட் முதலாளியான அந்த பெண்மணியுடைய நிலத்தில் இருந்த பயிர்கள் எல்லாத்தையும் நாசம் பண்ணி இருந்துச்சு. இதனால அங்குசாமி அபராதத்தை கட்டிட்டு குதிரையை கோபத்தோடு இழுத்துட்டு வந்து தொழுவத்தில் கட்டுறான். இந்த நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பணக்கார முதலாளி பெண்மணி அவங்களுடைய 300 ஏக்கர் நிலத்தையும் விற்க போறதா சொல்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த கிராமத்து விவசாயிகள் எல்லோரும் ஒன்றா கூடி போய் அந்த பணக்கார பெண்மணி கிட்ட பேசி அவகிட்ட இருந்த நிலங்களை பகுதி பகுதியாக அவங்களே வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க. அதுக்கு அந்த பெண்மணியும் ஒத்துக்கிறாங்க. அங்குசாமியுடைய பக்கத்து வீட்டுக்காரன் 50 ஏக்கர் நிலத்தை அந்த பெண்மணி கிட்ட இருந்து வாங்க போவதாகவும், அதுக்கான விலையில பாதியை உடனடியாக கொடுக்க போறதாகவும், மீதியை அடுத்த வருடம் கொடுத்து கடனை அடைச்சிடுறேன்னு சொன்னதுனால பணக்காரி இதை ஏத்துக்கிட்டான்னு அவன் சொல்றான். இதை கேட்டு அங்குசாமி ரொம்பவே பொறாமப்படுறான். ஐயையோ, எல்லா நிலமும் விற்பனை ஆகிட்டே போய்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே கிடைக்காம போயிடும் போலவே. எப்படியாவது 20 ஏக்கர் நிலத்தையாச்சு அந்த பெண்மணி கிட்ட இருந்து நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு அங்குசாமி அவனுடைய பொண்டாட்டி கிட்ட போய் புலம்புறான். அந்த நிலத்து மேலேயே கண்ணாக இருந்த அங்குசாமி இதுவரைக்கும் அவன் கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச 100 ரூபாயை எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு குதிரை குட்டியையும் வித்துடுறான். பண்ணையில சேர்த்து வச்ச தேனையும் வித்துடுறான். அது மட்டும் இல்லாம அவன் மகனை கூலி வேலைக்கு அனுப்பி அவன் சம்பளத்தை முன்பணமா வாங்கி இப்படி சொரண்டி வழிச்சு திரட்டி போதாம உறவுக்காரன் ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி நிலத்தோட விலையில பாதி அளவு பணத்தை சேர்க்கிறான்.
இதுக்கப்புறம் நேராக பணக்காரிக்கிட்ட போன அங்குசாமி நல்லா செழிச்சிருந்த 40 ஏக்கர் நிலத்தை தேர்ந்தெடுத்து அதுக்கான பாதி விலையை இப்போ கொடுப்பதாகவும் மீதி விலையை 2 வருடம் கழித்து கொடுக்குறேன்னு சொல்லி பணக்காரியை சம்மதிக்க வச்சு அந்த நிலத்தை தன்னகப்படுத்துகிறான். இப்போ அங்குசாமிக்கு சொந்தமாக நிலம் இருக்குது. விதைகளை கடன் வாங்கி அந்த நிலத்தில் பயிரிடுறா அங்குசாமி. அந்த முறை விளைச்சல் ரொம்பவே சிறப்பாக அவனுக்கு அமைஞ்சிருந்துச்சு. 1 வருஷத்தில் கடன் வாங்கிய உறவுக்காரனுக்கும் நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய மீதி பணத்தை பணக்காரிக்கும் கொடுத்துட்டு அந்த நிலத்தை மொத்தமாக சொந்தமாக்கிக்கிறான் அங்குசாமி. இப்படி நிலத்துக்கு சொந்தக்காரனான அங்குசாமி அவனுடைய சொந்த நிலத்தில் நல்லபடியாக உழுது அவனுக்கு சொந்தமான மரங்களை வெட்டி விற்று கால்நடைகளை நல்லபடியாக வளர்த்து அதிகமான செல்வங்களை தீட்ட ஆரம்பித்தான். அங்குசாமிக்கு அவனுடைய நிலத்தை உழப்போகும்போது அங்கே செழித்து வளர்ந்திருந்த பயிர்களை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த நிலங்களை கடந்து நடந்து போயிருக்கான். ஆனால் அப்போல்லாம் அவனுக்கு இந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டது கிடையாது. ஆனால் அவன் சந்தோஷத்தில் கல்லை தூக்கி போடுற மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு. கிராமத்தில் இருந்த விவசாயிகள் அவங்களுடைய கால்நடைகளை அங்குசாமியோட நிலத்தில் விட்டு மேய விடுறாங்க. இது அவனுக்கு ரொம்பவே மன உளைச்சலை கொடுத்துச்சு. 1 தடவை 2 தடவை அன்பாக சொல்லி பார்த்தான். அப்பவும் அவங்க கேட்காததுனால இந்த விஷயத்தை புகார் கொடுக்குறான். இதனால் மற்ற கிராம விவசாயிகளுக்கு அபராதம் விதிக்கப்படுது. இதனால் மேலும் கோபமடைஞ்ச கிராமத்து விவசாயிகள் அதிகப்படியான கால்நடைகளை அவனுடைய நிலத்தில் விட்டே மேய விடுறாங்க. இது அங்குசாமிக்கு மிகப்பெரிய தலைவலியாகவே ஆயிடுது. அங்குசாமி கிட்ட ஏராளமான நிலங்கள் இருந்தாலும் கிராமத்தில் அவனுடைய மதிப்பு ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டு வந்துச்சு. அப்போது அங்குசாமி என்ன நினச்சான்னா, யார் வேணால் என்னை மதிக்காமல் போகட்டும், இந்த விவசாயிகளுக்கு நிலங்கள் இருக்கிறதுனால தானே இவ்வளோ ஆடுறாங்க, அவங்களுடைய நிலத்தையும் நான் சேர்த்து வாங்கிட்டேன்னா இப்போ இருக்கிற நிலம் எனக்கு பத்தவே இல்லை, இன்னும் பெரிய நிலம் எனக்கு வேணும்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அந்த வழியாக போன ஒரு வழிப்போக்கன் அங்குசாமியை வந்து சந்திக்கிறான். ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்த அந்த வழிப்போக்கனுக்கு இரவு உணவும் படுக்க இடமும் கொடுக்குறான் அங்குசாமி. அப்போது அந்த புதிய வழிப்போக்கன் அங்குசாமி கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல ஆரம்பித்தான். அங்குசாமி அண்ணே, அமராவதி நதிக்கு அந்த பக்கமாக இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். அந்த இடத்துக்கு இப்போ நிறைய பேர் குடியேறி வர்றாங்க. என்னோட கிராமத்தில் விவசாய உறுப்பினர் ஆகிட்டா ஒவ்வொருத்தருக்கும் 25 ஏக்கர் நிலத்தை எனாமா கொடுக்குறாங்க. அது ரொம்ப வளமான நிலம். நீங்கள் பயிரிட்டீங்கன்னா ஒரு குதிரை அளவுக்கு பயிர் வளர்ந்து நிற்கும். உதாரணத்துக்கு, ரொம்பவே ஏழையாக ஒரு விவசாயி எங்கள் கிராமத்துக்கு வந்தான். இப்போ 100 பசுக்களை வாங்குற அளவுக்கு பணக்காரனாக மாறியிருக்கான். இதை கேட்ட அங்குசாமியுடைய மனசில் ஆசை தீ பற்ற ஆரம்பிக்குது. சட்டப்பட்டுன்னு கொஞ்சம் காசை எடுத்துக்கிட்டு கொஞ்ச நாட்கள் பயணம் பண்ணி அந்த அமராவதி நதியை கடந்து போய் அந்த வழிப்போக்கன் சொன்ன மாதிரியே அங்கே எல்லாமே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறான் அங்குசாமி. அவன் மனசுக்கு எல்லாம் சரியா படவே அவன் கிட்ட இருந்த எல்லா நிலங்களையும் கால்நடைகளையும் வித்துட்டு அமராவதி நதியை கடந்து போய் அங்கே இருந்த கிராம சபையில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துக்கிறான். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட 125 ஏக்கர் நிலம் அடிமாட்டு விலைக்கு அவனுக்கு கிடைக்குது. அந்த வருடம் அவனுக்கு விளைச்சல் அமோகமாக இருந்துச்சு. இந்த நிலத்தில் கோதுமை நல்லாவே விளையுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அங்குசாமி பக்கத்து விவசாயிகள் கிட்டேருந்து நிலத்தை வாடகைக்கு வாங்கி அதுலேயும் கோதுமை பயிரிடுறான். அதுவும் அவனுக்கு பயங்கர விளைச்சலை கொடுக்குது. ஆனாலும் அங்குசாமி மனசுக்குள்ளே இப்போ இருந்த குழப்பம் என்னன்னா, வருடா வருடம் இவ்வளோ நிலங்களுக்கு நாம் ஏன் வாடகை தரணும்? அந்த எல்லா நிலங்களும் நம்மக்கிட்ட இருந்தால் இன்னும் அதிகமான பணத்தை சேர்க்கலாமே, அதிகமான நிலம் இருந்தால் நமக்கு அதிக பலம் தானே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இதனால் விலைக்கு வாங்கிறதுக்காக நிலங்களை தேட ஆரம்பிக்கிறான். அப்போன்னு பார்த்து 1300 ஏக்கர்களை வாங்கியிருந்த ஒரு விவசாயி பணக்கஷ்டம் காரணமாக மலிவான விலைக்கு அவனுடைய நிலத்தை விற்க போகிறதா சொல்லியிருந்தான். அவன்கிட்ட பேரம் பேசி 1500 ரூபாய்க்கு அந்த மொத்த நிலத்தையும் வாங்கிக்கிறதா சம்மதிக்க வைக்கிறான் அங்குசாமி. பாதி பணத்தை இப்போவும் மீதியை 1 வருடம் கழித்து கொடுப்பதாகவும் அங்குசாமி சொல்ல அதுக்கு அந்த விவசாயியும் ஒத்துக்கிறான். அந்த சமயத்தில் தான் அந்த வழியாக பயணம் செஞ்சு வந்த ஒரு குதிரை வியாபாரி குதிரைக்கு தீவனம் கேட்டு அங்குசாமியுடைய வீட்டு பக்கம் வந்தான். தேநீர் அருந்தியபடியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது சுற்றியும் முத்தியும் பார்த்த அந்த குதிரை வியாபாரி அங்குசாமி கிட்ட ஒரு ரகசியத்தை பொறுமையாக சொல்ல ஆரம்பித்தான். அல்லி இனத்தை சேர்ந்த மக்கள் வசிக்கும் இடம் ரொம்பவே மலிவான விலைக்கு கிடைக்கும்.
13,000 ஏக்கர் நிலத்தை வெறும் 1,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அள்ளி இனக்கூட்ட தலைவர்களை நண்பர்களாக்கி வச்சுக்கணும். என்ன எடுத்துக்கோங்க, நான் 100 ரூபாய் மதிப்புள்ள ஆடைகள், கம்பளங்கள், ஒரு பெட்டி தேயிலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் உண்டு கல் தான் கொடுத்தேன். பதிலுக்கு 1 ஏக்கர் நிலத்தை 2 சென்ட்டுக்கும் குறைவான விலையில வாங்கிக்கிட்டேன். இதை பாருங்க பத்திரத்தை அப்படின்னு காட்டினா அந்த வியாபாரி. ஆத்துக்கு பக்கத்திலே இருக்கிற இடம், நீர் வசதி ரொம்பவே அதிகம். 1 வருஷம் நீ நடந்தா கூட கடக்க முடியாத அளவுக்கு பரந்த நிலம் அந்த அள்ளியின மக்கள் கிட்ட இருக்குது. ரொம்பவே எளிமையான மக்கள், இலவசமா வாங்குற மாதிரியே அவங்க கிட்ட இருந்து நிலத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த வியாபாரி சொல்றான். இதை கேட்ட உடனேயே அங்குசாமியுடைய மனசுக்குள்ள 1,300 ஏக்கர் நிலத்தை வாங்குவது முட்டாள்தனம், 1,000 ரூபாயை கொடுத்துட்டு மீதி பணத்தை கடனா வேற கட்டணும், மலிவான விலையில அள்ளியின மக்கள் அவ்வளோ நிலத்தை அள்ளி கொடுக்கும்போது இந்த நிலத்தை எதுக்கு வாங்கணும் அப்படின்னு யோசிக்கிறான் அங்குசாமி. மறுபடியும் அந்த வியாபாரி கிட்ட பேசின அங்குசாமி அள்ளியின மக்கள் வாழக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய வழியை தெரிஞ்சுக்கிறான். அங்குசாமியுடைய அடுத்த கட்ட பயணம் அள்ளியின மக்கள் வாழும் கிடம். பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பயணத்துக்கு இடையில அள்ளி மக்களுக்கு பரிசா கொடுக்கறதுக்காக கொஞ்சம் ஆடைகளையும் கம்பளிகளையும் அப்படியே மது பாட்டில்களையும் வாங்கிக்கிறான் அங்குசாமி. அப்படியே 300 மைல் நடந்து போய் அள்ளி மக்கள் இருக்கக்கூடிய கூடாரத்துக்கு வந்தடைகிறான். அள்ளியின மக்கள் புதுசா வந்த அங்குசாமிய அன்போடு வரவேற்கிறாங்க. அங்குசாமி அவங்கிட்ட இருந்த பரிசு பொருட்களை அந்த மக்கள் கிட்ட கொடுக்கறான். அவனுடைய பரிசு பொருட்களால் மகிழ்ந்து போன அந்த இனக்கூட்ட தலைவர் அங்குசாமி கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காத அங்குசாமி உங்ககிட்ட இருக்கிற நிலம் எனக்கு வேணும்னு கேட்குறான். உடனே சிரிச்ச அந்த இனக்கூட்ட தலைவர் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்ககிட்ட ஏராளமான நிலம் இருக்குது, ஆனால் விலை ஒன்று தான், 1 நாளைக்கு 1,000 ரூபாய். இதை கேட்ட அங்குசாமிக்கு பயங்கரமான குழப்பம். என்னது, 1 நாளைக்கு 1,000 ரூபாயா அப்படின்னு அவன் குழப்பத்தோட யோசிச்சுக்கிட்டு இருக்க மறுபடியும் அந்த இனக்கூட்ட தலைவர் பேச ஆரம்பிச்சார். புரியுற மாதிரியே சொல்றேன், 1 நாளைக்கு 1,000 ரூபாய். அதாவது விதிமுறை என்னன்னா, சூரியன் உதிக்கிற அந்த நொடியிலிருந்து துவங்கி சூரியன் மறைகிற அந்த கடைசி வினாடி வரைக்கும் நீங்க எவ்வளவு தூரம் நடந்து கடந்து முடிக்கிறீங்களோ அந்த நிலம் முழுக்க உங்களுக்கு சொந்தமாகும். ஆனா ஒரே நிபந்தனை, சூரியன் மறையிறதுக்குள்ள நீங்க எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி திரும்ப துவங்கிய இடத்துக்கே வந்து சேரணும். ஒருவேளை நீங்க துவங்கிய இடத்துக்கே திரும்ப வந்து சேரலன்னா நிலமும் கிடையாது, கொடுத்த பணமும் கிடையாது. இப்படியா அந்த இனக்கூட்ட தலைவர் சொல்லி முடிக்க அங்குசாமி ஆச்சரியத்துல வாயடிச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் மனசுக்குள்ள இருந்த எண்ணம் என்னன்னா, 1 நாள்ல பல ஏக்கர் நிலத்தை அவனால கடந்துட முடியும், அந்த தைரியம் அவன் கிட்ட இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தை நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டான். இன்னும் 1 நாள்ல பல ஏக்கர் நிலத்துக்கு தான் சொந்தக்காரன் ஆக போறேன்னு மகிழ்ச்சியோட உச்சத்துல இருந்தான் அங்குசாமி. அந்த சந்தோஷத்தோடவே தூங்க போன அங்குசாமிக்கு கூடாரத்துக்கு வெளியில யாரோ கைய நக்குற சத்தம் ரொம்பவே அருவருப்பா கேட்டுச்சு. வெளியே வந்த அங்குசாமி அங்க ஒரு வினோதமான காட்சியை பார்க்கறான். யாரோ ஒருத்தன் குப்புற விழுந்து முகம் மண்ல புதைந்த மாதிரி இறந்து போய் கிடக்கிறான். அவன் பக்கத்திலேயே அள்ளியின கூட்ட தலைவர் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு புரியாம அங்குசாமி 1 அடி எடுத்து முன்னாடி வைக்க அங்க உட்காந்துகிட்டு இருந்தது அள்ளியின கூட்ட தலைவர் கிடையாது, இந்த அள்ளியின மக்களை பத்தி தகவல் கொடுத்து அந்த குதிரை வியாபாரி அங்க உட்காந்துகிட்டு இருந்தான். இவன் எப்படி இங்க வந்தான்னு அங்குசாமி ஆச்சரியத்தோட 1 அடி எடுத்து வைக்க அங்க உட்காந்துகிட்டு இருந்தது குதிரை வியாபாரி கிடையாது, பல நாட்களுக்கு முன்னாடி அமராவதி நதியை தாண்டி இருந்த அந்த கிராமத்தை பத்தின பல விஷயங்களை சொன்ன அந்த வழிபோக்கன் அங்க உட்காந்து அங்குசாமிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான். குழப்பத்தோட ஒண்ணுமே புரியாம அங்குசாமி இன்னும் 1 அடி எடுத்து வைக்க அங்க உட்காந்துகிட்டு இருந்தது அந்த வழிபோக்கனும் கிடையாது, அங்க உண்மையிலேயே உட்காந்து அங்குசாமிய பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தது கொம்புகளும் கோரை பற்களும் கொண்ட பயங்கரமான சாத்தான், அதாவது காலன் எனும் யமதர்மன். இதை பார்த்து அதிர்ந்து போன அங்குசாமி கொஞ்சம் குனிஞ்சு கீழே பார்க்க அங்க விழுந்து கிடந்த பிணம் அவன மாதிரியே இருந்துச்சு.
உடனே அலறி அடிச்சு தூக்கத்திலிருந்து எழுந்து உட்கார்ந்தான் அங்குசாமி. எப்படியெல்லாம் கனவு வருது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு வெளியே எட்டி பார்க்கும்போது விடியற் காலை பொழுது வந்துகிட்டு இருந்துச்சு. வேக வேகமாக விழிச்சு வெளியே போன அங்குசாமி அல்லியின கூட்ட தலைவர்களையும் மக்களையும் ஒன்று சேர்க்கிறான். அவன் துவங்க போற இடத்த மண்வெட்டியால கீறி அடையாளப்படுத்திட்டு சூரியனுடைய செங்கதிர்கள் வெளியே வர்றதுக்காக காத்திருக்கிறான். சூரியனுடைய வெளிச்சம் வெளியே வந்த அடுத்தனுடைய நடக்க ஆரம்பிக்கிறான் அங்குசாமி. ஒரு கையில உணவுப் பொருட்கள், இன்னொரு கையில ஒரு மண்வெட்டி. சில மணி நேரங்கள் நடந்து பல ஏக்கர்களை கடந்து முடிக்கிறான் அங்குசாமி. திரும்பி பார்த்தா அல்லியின மக்கள் அவனுக்கு எறும்பு கூட்டம் மாதிரி தெரிஞ்சாங்க. இப்போ சரியான் நண்பகல், சூரியன் உச்சிக்கு வந்துருச்சு. இப்போ திரும்பி நடக்க ஆரம்பிச்சா துவங்கிய இடத்துக்கு ரொம்பவே சுலபமா அங்குசாமியால போய் சேர்ந்துட முடியும். ஆனா அங்குசாமியுடைய மனசுக்குள்ள இருந்த ஆசை, இவ்வளோ நிலங்கள் கிடைச்ச பிறகும் இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் கொஞ்ச தூரம் போலாம், இன்னும் கொஞ்ச தூரம் போலான்னு அவனை மேலும் நடக்க வைக்குது. இப்படியே முன்னோக்கி போய்கிட்டு இருந்த அங்குசாமிக்கு அவனுடைய நேரெதிர் பார்வைக்கு சூரியன் தெரிய ஆரம்பிக்குது. அதாவது சாயங்காலம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருந்துச்சு. சட்டுன்னு அங்குசாமியுடைய மனசுல ஒரு பயம் துளிர் விட ஆரம்பிக்குது. ஏன்னா சாயங்கால நேரம் வந்துடுச்சு. இப்ப திரும்பி நடந்தாலே துவங்கிய இடத்துக்கு போய் சேர முடியுமா முடியாதான்னு அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான். திரும்பி ஓட்டம் எடுக்கிறான். நிக்காம ஓய்வெடுக்காம வேகமா ஓடின அங்குசாமிக்கு மூச்சு பயங்கரமா இறைய ஆரம்பிக்குது. இதயம் பயங்கரமா துடிக்க ஆரம்பிக்குது. கண்கள் மங்களா தெரியுது. உடலெல்லாம் கடுமையான வலி ஏற்படுது. இருந்தும் அவன் மனசுக்குள்ள நிலத்தை இழந்துடுவோமோன்னு இருந்த பயம் மேலும் மேலும் அவனை ஓட வைக்குது. இப்படியே உயிரை கையில பிடிச்சி ஓடிக்கிட்டு இருந்தவனுக்கு தூரத்துல ஒரு நம்பிக்கை ஒளி தெரிய ஆரம்பிக்குது. அதாவது தூரத்துல இவன் வர்றதை பார்த்த அந்த அல்லியின மக்கள் இவனை உற்சாகப்படுத்தி வேகமா வரும்படி கூச்சலிடுறாங்க. சூரியனும் முக்காவாசி மறைஞ்சு போயிடுச்சு. இவனுக்கு கால்களே கழண்டு விழுந்துடுற மாதிரி அவ்வளவு வலி இருந்துச்சு. அப்பவும் அங்குசாமி தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தான். அவன் மனசுக்குள்ள இவ்வளோ பெரிய இடத்த விட்டுடவே கூடாதுன்னு இருந்த ஆசை அவனை மேலும் மேலும் ஓட தூண்டுது. கடைசியா ஓடி போய் அவன் கீறி வச்சிருந்த அந்த துவக்க புள்ளிய தொட்டுட்டு பொத்துன்னு கீழே விழுறான் அங்குசாமி. அதே தருணம் சூரியனும் மொத்தமா மறைஞ்சு போகுது. இவனுடைய விடாமுயற்சியை பார்த்த அல்லியின தலைவர் மெய் சிலிர்த்து போறாரு. உன்னை போல ஒரு சாமர்த்தியசாலிய நான் பார்த்ததே கிடையாது. எழுந்துரு, உனக்கு சொந்தமான நிலங்களை பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தலைவர் அவன் கிட்ட வந்து நிக்க அங்குசாமி பேச்சு மூச்சே இல்லாம முகத்தை மண்ணுல புதைச்சபடியே விழுந்து கிடந்தான். உடனே எல்லாரும் ஓடி வந்து குப்புற விழுந்து கிடந்த அங்குசாமிய திருப்பி பார்க்க வாயில ரத்தம் வழிய உயிரை விட்டு இருந்தான் அங்குசாமி. மாபெரும் நிலத்தை தனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்ச அங்குசாமியுடைய பேராசைக்கு கடைசியா கிடைச்சது என்னமோ 6 அடி நிலம் மட்டும்தான். இவனுக்கு சொந்தமான அந்த பல ஏக்கர் நிலத்துல 6 அடி குழிய தோண்டி அதுல அங்குசாமிய புதைச்சிட்டு அந்த அல்லியின மக்கள் திரும்பி பார்க்காம போய்கிட்டே இருந்தாங்க. கதையில 2 முறை இவனை எதிர்பாராத விதமா சந்திச்சு இவனுடைய ஆசையை தூண்டிவிட்ட அந்த வழிபோக்கனும் சரி, அந்த வியாபாரியும் சரி, 2 பேருமே சாத்தான் தான். மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, கொஞ்சோண்டு நிலத்தை விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அவன் மனசுக்குள்ள இருந்திருந்துச்சுன்னா இந்நேரம் அங்குசாமி உயிரோட இருந்திருப்பான். ஸோ இந்த உலகத்துல மிகப்பெரிய சொத்து நமக்கு நம்ம உயிர் மட்டும்தான். இதை உணர்த்துறதுக்காக தான் சாத்தான் இப்படி ஒரு விளையாட்டை இந்த கதையில விளையாடியிருக்கும். இந்த கதையை 1886 லியோ டால்ஸ்டாய் எழுதிய ஒரு மனிதனுக்கு எவ்வளவு நிலம் தேவை, இந்த கதையிலிருந்து சில மாறுதல்களோடு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதோடைய விரிவான கதையை தெரிஞ்சுக்க இதோட முழு புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஹோப் இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் போட்ட பல வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்ட்டான, என்டர்டைன்மெண்ட்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்ட்ரி. நன்றி.